ஜனவரி 23, 2019 மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகளுடன் நந்தினி. ஹொசூரில் லாரி தீப்பற்றி எரிந்த விபத்தில் 500,000 மதிப்புள்ள ரப்பர்கள் எரிந்து சேதமடைந்தது. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் கான், கமலேஷ் மற்றும் சபீர் ஆகியோர் அந்த மாநிலம் பானிபட் பகுதியில் இருந்து கடந்த 5 நாட்களுக்கு முன்பு 19 டன் ரப்பர் மூலம் மூலப்பொருட்களை கொண்டு வந்தனர். 5 டன் உள்ளன் போர்வைகளை ஏற்றிக்கொண்டு ஹொசூர் வழியாக கேரள மாநிலத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அதிகாலை 3 மணி அளவில் ஹொசூர் வந்த லாரியின் ஓட்டுநர்கள் உள்ளன் போர்வைகளை தலி சாலையில் பழைய ASTC குடியிருப்பு அருகில் இறங்கிக் கொண்டிருந்த போது லாரியின் மேல்பகுதியில் திடீரென்று தீப்பற்றி எரிவதைக் கண்டு இறங்கி தப்பினர். இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். லாரியில் இருந்த ரப்பர் சீட்டுகள் மலமளவென எரிந்தது. இதையடுத்து தென்கனி கோட்டையில் இருந்த தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணி நடைபெற்றது. இந்த தீ விபத்தில் லாரி முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. இந்த விபத்தின் காரணமாக அந்த பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காணப்பட்டது. விபத்தில் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. இதைப்பற்றி ஒசூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் ஜனவரி 25 மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெறுகிறது. இதைப்பற்றி கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆட்சியர் பிரபாகர் தலைமையில் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெறவுள்ளது. 25 காலை 11 மணி அளவில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் விவசாயிகள் பங்கேற்று தங்களது குறைகளை தெரிவித்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜாக்டோ ஜியோ ஆர்ப்பாட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் மொத்தம் 66% ஆசிரியர்கள் பங்கேற்றனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும், சத்துணவு அங்கன்வாடி வருவாய் கிராம உதவியாளர்கள், ஊர்ப்புற நூலகர்கள், அரசு சிறப்பு ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், 21 மாத நிலுவைத் தொகை ஊழியத்தை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டியக்கம் சார்பில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 5 வட்ட தலையரங்கில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு வட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமை வகித்தனர். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 37% அரசு ஊழியர்கள் இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை அருகே உள்ள காரண்டப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட கச்சுவாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் மரியப்பா. இவருடைய மனைவி மாதவிபாய். இவர்களது பிள்ளைகள் லட்சுமி, மீனா, சம்பத் ஆவர். மீனாவும் சகோதரி லட்சுமியும் தாய் மாதேவியுடன் அருகில் உள்ள கல்குவாரி குட்டையில் துணிகளை துவைக்க சென்றுள்ளார். அங்கு துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தபோது மீனா குட்டை நீரில் கால்களை கழுவியுள்ளார். அப்போது திடீரென்று அவர் குட்டைக்குள் தவறி விழுந்துள்ளார். இதை பார்த்த அவரது தாயார் மாதேவிபாய் மகள் மீனாவை காப்பாற்றுவதற்காக குட்டை நீரில் குதித்தார். இதில் நீச்சல் தெரியாததால் இருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இதை பார்த்த லட்சுமி அருகில் நின்று கொண்டிருந்த பொதுமக்களிடம் தகவல் தெரிவித்து இந்த சம்பவத்தை தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். பிறகு காவல் உதவி ஆய்வாளர் வரவழைக்கப்பட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். தேசிய தீயணைப்பு தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி தீயணைப்புத்துறை சார்பில் தீ விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றுவது குறித்த ஒத்திகை நிகழ்வு கிருஷ்ணகிரி வேளாங்கண்ணி CBSE பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. மாவட்ட தீயணைப்பு அலுவலர் வேலு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 50 தீயணைப்பு மற்றும் மீட்புப் படை வீரர்கள் பங்கேற்று தீ விபத்து ஏற்படாமல் இருக்க எவ்வாறு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும், தீ விபத்தில் சிக்கியவர்களை மீட்க எவ்வாறு செயல்பட வேண்டும், மீட்டு முதலுதவி அளிப்பது, ஈடுபாடுகளில் சிக்கியவர்களை மீட்பது உள்ளிட்டவை குறித்து மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தனர். இந்த நிகழ்வை நிலைய ஜானகிராமன், ஆனந்தன் உள்ளிட்டோர் ஒருங்கிணைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 31°C குறைந்தபட்சமாக 17°C உள்ளது. இத்துடன் கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 94 42 87 93 88 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchenews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchenews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். இனி விரைவான செய்திகள். பாஜகவை விமர்சிக்கும் தம்பிதுரையின் கருத்து அவரின் தனிப்பட்ட கருத்து,
அதிமுகவின் கருத்து அல்ல என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று 2வது உலக முதலீட்டாளர் மாநாட்டை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவங்கி வைத்துள்ளார். திருச்செந்தூரில் டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் மணி மண்டபம் மார்ச் மாதத்திற்குள் கட்டி முடிக்கப்படும் என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு அறிவித்துள்ளார். பாஜக அதிமுக கூட்டணி அமையும் என மத்திய மந்திரி ராம்தாஸ் அத்வாலே கூறியிருப்பது பாஜகவின் கருத்து அல்ல என அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை மெரினாவில் ஜெயலலிதாவிற்கு நினைவிடம் கட்ட தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஆசிரியர்களின் 2வது நாள் வேலைநிறுத்த போராட்டத்தால் விழுப்புரம் மாவட்டத்தில் பல பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது. மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாக மாணவர்களின் பெற்றோர்கள் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளார்கள். தமிழகத்தில் விபத்து காய சிகிச்சை மையத்தை மேம்படுத்த ₹130 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் பேட்டியளித்துள்ளார். உள்நாட்டு விமான பயணத்திற்கு காகிதத்தில் அச்சடிக்கப்பட்ட டிக்கெட் எடுத்துச் செல்லாமல் பயணிக்கும் வகையில் டிஜி யாத்ரா என்ற டிஜிட்டல் முறையிலான பயணத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் குடியரசு தின விழா நடைபெறும் ராஜபாதை பகுதியில் முக அடையாளத்தை அங்கீகரிக்கும் நவீன ரக தொழில்நுட்ப வசதியுடைய சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ரஷ்யா அருகே நடுக்கடலில் 2 கப்பல்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலி எண்ணிக்கை 14 உயர்ந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா அருகே செயல்பட்டு வரும் யானைகள் பராமரிப்பு மையம் நலிவுற்ற யானைகளுக்கு புகலிடமாக திகழ்கிறது. டெல்லியில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதனால் இன்று காலை 21 ரயில்கள் தாமதமாகியுள்ளது. அமெரிக்காவில் அரசு துறைகள் முடக்கம் தொடர்பாக அதிபர் டிரம்புக்கு பாடகி லேடி காகா கண்டனம் தெரிவித்துள்ளார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அருங்காட்சியகத்தை இன்று பிரதமர் மோடி திறந்து வைக்கவுள்ளார். முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணியை 157 ரன்னில் சுருட்டியுள்ளது இந்திய அணி. இன்றைய தங்கம் கிராமிற்கு ₹3,082 இன்றைய வெள்ளி கிராமிற்கு ₹41.80 விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைய பெட்ரோல் லிட்டருக்கு ₹73.99 இன்றைய டீசல் லிட்டருக்கு ₹69.62 விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவடைகின்றது. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களது www.mrchnews.com என்ற இணையதளத்தை காணுங்கள். நன்றி, வணக்கம்.